ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்குதுல்ல, ஒண்ணுமே தெரியலையே. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து வீடியோல எதை பார்க்க போறோம்னா, ஜஸ்ட் வந்து ஒய்கி ஸ்டுடியோ ஆப்ல ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா நீங்க கேட்டிருக்கிற அகைன் அகைன் கேட்ட சில இம்பார்ட்டன்டான க்வெஸ்டின்ஸ்க்கு இந்த ஒரு வீடியோல ஆன்சர் பண்ண போறோம். ஸோ வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பத்தி தான் இருக்க போது, அதே சமயம் ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்க கூட ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னா, சிம் நெட்ஒர்க் எல்லாமே இப்போ வந்து பிரைஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஒன் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஏர்டெல், இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா விசிம். குறுக்கு இந்த கௌசிக்கு வந்து சென்ட்ரல என்ன இருக்குன்னா ஜியோ சிம் தாங்க. ஸோ ஜியோ சிம்னுடைய ரேட் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா, உங்களுடைய ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் ஏர்டெல் அண்ட் விசிம்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நேராக டாப்பிக்கில் போகலாம். ஸோ ஜஸ்ட் வந்து யூடியூப் ஸ்டூடியோ ஆப்லேயும் அதே மாதிரி யூடியூப் ஆப்லேயும் சில அப்டேட்ஸ் வந்து வந்திருக்குது, லைக் சில இஷ்யூஸும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஒரு மூணு விஷயங்கள் இந்த ஒரு வீடியோவில் நம்ம மேஜராக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ஒய்கி ஸ்டுடியோ ஆப்பில் இப்போ டாப் வீடியோஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் லாஸ்ட் 28 days அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இது நார்மலா பார்க்கக்கூடிய அந்த லைக் வந்து பாத்தீங்கன்னா 48 hoursல காட்டும் பாத்தீங்களா, அந்த ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து பாட்டம்ல இருக்கும். இது வந்து குறிப்பிட்டு வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் 28 days 28 நாளைக்கு காட்டக்கூடிய அனலிட்டிக்ஸ். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ அத ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பாக்கும்போது ஒரு 10 வீடியோஸ் வந்து அது லிஸ்ட் அவுட் ஆகுது. சோ இந்த மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க गाइस. இந்த ஆப்ஷன்ல இது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து परसेंटेज वाइज ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அண்ட் எவ்வளவு தூரம் வாட்ச் பண்ணிருக்காங்க அந்த ஒரு வீடியோல அப்படிங்கறத ஆவரேஜா அதுலயும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயங்களும் இதில் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஒரு 10 videos ஷோ ஆகுது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அந்த வீடியோஸையும் கிளிக் பண்ணி தனியாக செக் பண்ணி பார்க்குற மாதிரியும் இருக்குது. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு உங்களுக்கு வந்து ரெண்டாவதாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் வந்து 10 seconds later ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப வந்து இருட்டாயிருச்சு. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் வந்து அப்டேட்டாக பார்க்கலாம். அதாவது கமெண்ட்ஸில் ஜஸ்ட் முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணுவோம், எல்லா கமெண்ட்ஸுமே ஒய்கி ஸ்டுடியோ ஆப்பில் லிஸ்ட் அவுட் ஆகும். பட் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேருக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து ஷோ பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து ஷோ பண்ணாது. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னுடைய வீடியோ செக்ஷனில் ஒய்கி ஸ்டுடியோ ஆப்பில் போகும்போது குறிப்பிட்டு ஒரு வீடியோவில் 90 comments இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே என்ட்ரானோம்னா அதில் ஒரு கமெண்ட் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம், ஒரு கமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே ரிப்ளேஸ் வந்து இருக்குது, அது நியூ வெஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது பிரச்சனை இல்லை, பட் ஐ ஹவ் நாட் ரெஸ்பாண்டட் அப்படிங்கிற கமெண்ட் மட்டும்தான் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஜஸ்ட் நான் வந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகுது. ஸோ இதுதான் இப்போ ரீசெண்டாக வந்துருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். டிஃபால்ட்டாகவே அது வந்து அந்த ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நான் ரெஸ்பாண்ட் பண்ணாத விஷயங்கள் மட்டும் வர்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி டிஃபால்ட்டாக அதை செலக்ட் ஆகுது. மற்றபடி நீங்கள் வந்து அகைன் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா கமெண்ட்ஸுமே வரும். ஸோ இதனால் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வரமாட்டேங்குது ப்ரோ, கமெண்ட்ஸ் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அது எந்த பிரச்சனையும் இல்லை, இதை தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு இஷ்யூ லைக் வந்து அபவுட் செக்ஷனில் யூடியூப் ஆப்பில் நமக்கு வந்து வியூஸ் வந்து அப்டேட் ஆக மாட்டேங்குது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இது எந்த வித பிரச்சனையுமே இல்லை, அது எப்போவுமே அப்படிதாங்க இருக்கும். லைக் எப்போவுமே எக்ஸாக்டாக எவ்வளோ வியூஸ் வந்துகிட்டு இருக்குது, லைவாக எவ்வளோ வந்துகிட்டு இருக்கு, அண்ட் ஏற்கனவே அப்டேட் ஆகிருக்கிறது எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒய்டி ஸ்டுடியோ ஆப் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே எக்ஸ்ட்ராவாக ஓவராலாக காட்டக்கூடியது. ஸோ இது நார்மலாக வியூவர் பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படி தான் ஷோ பண்ணும், உங்களுக்கு ஸ்லோவாக வந்து அப்டேட் ஆகும். இது பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது, யாரும் இதை நினச்சி கவலைப்பட தேவையில்ல. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அபவுட் செக்ஷனில் எனக்கு வந்து வரமாட்டேங்குது ப்ரோ, லைக் அபவுட் செக்ஷனில் வந்து எனக்கு வியூஸ் அப்டேட் ஆக மாட்டேங்குது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அது பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. ஸோ இதை கிளியராக சொல்லணும்னு நினச்சேன், இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். மேஜரான அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே கிளியராக சொல்லிட்டேன் நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை பை. சீ யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.